இப்போ என்னோட போனை பார்த்துட்டா என்னோட உண்மையான முகம் எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி தான் எல்லாருக்கும் என்கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கோ இல்லையோ, என்னை பத்தி நிறைய சீக்ரெட் இந்த போன் தான் தெரிஞ்சிருக்கு, இல்ல போன்ல தான் இருக்குது. ஸோ இந்த போனை செக்யூரா வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், 100% செக்யூரெல்லாம் வைக்க முடியாது. ஸோ நம்ம சின்ன சின்ன தப்பு பண்றதுனால நம்ம போன் ஹேக் ஆகுறதுக்கு, இல்லை இன்னொருத்தங்க நம்ம போனை பார்க்கறதுக்கு, இல்லை திருட்டுத்தனமா நம்ம போனை ஓப்பன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி எல்லாம் கம்மி பண்ணலாம், எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ. ஸோ வீடியோ இன்ன வரைக்கும் பாருங்க, எளிமையா புரியும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப்ல போய் சர்ச் பார்ப்பாங்க, இன்னொரு ஆளோட வாட்ஸ்அப்பை பார்க்கலாம், இல்லை இன்னொருத்தங்களோட இதை பார்க்கலாம். இந்த ஒரு ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும், அப்படியா பாத்துக்கலாமா, அப்ப அந்த ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனா இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஆனா அது எந்த ஆப், எந்த மாதிரி செக்யூரான ஆப் எதுவுமே தெரியாது. இதே மாதிரிதான் டெலிகிராம் குரூப்ல ஒரு ஆப் அனுப்பிட்டாவே, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம், இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு ஆள் அனுப்பிட்டாவே ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செக்யூரிட்டிக்கு நம்மளே வைக்க சூன்யமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்னால நம்ம போன் ஹேக் ஆகுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். ஸோ தெரியாத எந்த ஆப்பையும் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இல்லை யாராவது லிங்க் கொடுக்குறாங்க, இல்லை டெலகிராம்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு அப்படிங்கிறப்போ அது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்காதீங்க. பண்ணும்போது நம்ம போனோட செக்யூரிட்டிக்கு நம்மளே ஈஸியா ஓபன் பண்ணி விடுற மாதிரி அமைஞ்சிரும். செகண்டா என்ன ட்ரிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ பிளே ஸ்டோர்ல பிளே ப்ரொடெக்ஷன் யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுல ஹேக் பண்ற ஆப் எல்லாம் மோஸ்ட்லி ஒரு 80% 90% இல்ல. சோ நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு எந்த ஆப்பா இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதான் சேஃப் செக்யூர். மூணாவதா என்ன ட்ரிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, உங்க போன்ல சாஃப்ட்வேர் இருக்கும், வருஷத்துக்கு வருஷம் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும், கரெக்டா நம்ம போன்ல இருக்க சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சோ அப்டேட் பண்றதுனால செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா 1 இயர் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம போன் அப்டேட் பண்ணாதான் நம்ம போனுக்கு ஈக்குவலான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கறது நம்ம போன்ல கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம போன் செக்யூராக வச்சுக்க முடியும். இதே இது போன் வாங்குறப்போ அவருக்கு அப்டேட் பண்ணாது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் அப்டேட்டே பண்ணலை அப்படின்னு இருக்கும்போது நம்ம போன் வந்து செக்யூரிட்டி கரெக்டாக இருக்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ கரெக்டாக அப்டேட் கொடுக்க கொடுக்க கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் போனை சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நாலாவதாக என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கூகுளில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஃபோன் தொலைஞ்சிடுச்சுன்னா கூட லொக்கேஷனை பார்த்துக்கலாம். சரி அப்படி கூட லொக்கேஷன் பண்ணக்க முடியாது, அவங்க ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம எங்கே இருந்துட்டு அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட சீக்ரெட் இன்னொரு ஆளுக்கு போகாமல் எரேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபோன் தான் கிடைக்கல, நம்மளோட டேட்டா நம்மளை பற்றி தெரிஞ்சது மொத்தத்தையும் இந்த ஃபோன் தான். அந்த ஃபோனில் இருக்க டேட்டாவை டெலிட் பண்ணிட்டாலே நிம்மதியாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் ஃபைண்ட் மை ஃபோன் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் லாகின் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் 2 இல்லை 3 4 மெயில் ஐடி இருக்கும், இல்லை இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை ஃபேஸ்புக் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே 2-step வெரிஃபிகேஷன் இருக்குது. நம்ம அக்கௌண்ட்டை இன்னொரு இடத்துக்கு லாகின் பண்ணால் நம்மளுக்கு ஓடிபி வர மாதிரி, அது லாகின் ஓடிபியை டைப் பண்ணால் மட்டும் லாகின் பண்ணுற மாதிரி. ஸோ உங்கள்கிட்ட இருக்க மெயில் ஐடி அப்புறம் எல்லா சோசியல் அக்கௌண்ட்டுக்கும் 2-step வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒன்று, எல்லாரும் கண்டிப்பாக 2-step வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தா சோசியல் மீடியாவை இன்னொருத்தங்க ஹேக் பண்ணுறதை ஈஸியாக தவிர்க்கலாம். லாஸ்ட்டாக என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிளே ஸ்டோரில் போய் எந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பெய்டு இருக்கும், எதுவும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி ஆப் எல்லாம் நிறையவே பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா எதுவும் ஓப்பன் ஆகாது அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ எங்கேயாவது ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்பை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வேற ஒரு வெப்சைட்டில் போய் இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. ஒரு ஆப்பை நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கிராக் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எதாவது பண்ணுவீங்களா, உங்களுக்கு எதுவும் லாபம் இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆதாயம் இல்லாமல் இன்னொருத்தங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்லை எதாவது பண்ணுவீங்களா அவங்க யூஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். ஸோ அதுக்காகவே கிராக் அப்ளிகேஷன் வேற வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி அதை நம்ம டேட்டாவை திருடி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு இன்கம் வரலாம், அந்த மாதிரி நிறைய யோசிப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த வீடியோ நான் மேக் பண்றேன்னா எனக்கு யூடியூப்ல ரெவன்யூ கிடைக்கிறது, அதுக்காக தான் நான் யாருக்கும் சும்மா என்னோட டைம் இப்படிலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் அப்படிதான் கொஞ்சம் அதனால திங்க் பண்ணிட்டு, இன்னொரு ஆப் அப்படின்னா பெய்டு வெர்ஷனை நம்ம கிராக்ல வாங்குறது, ரூபா கொடுக்க வாங்கும் போது அதுல இருக்க கண்டிப்பா நமக்கு ஆபத்தான ஏதாவது இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி பெய்டு வெர்ஷனை நீங்க கிராக் வெர்ஷன்ல வாங்கி, இல்லை வேற வெப்சைட்ல இருந்து வாங்கி, இல்லை இன்னொருத்தங்கள்ட்ட வாங்கி யூஸ் பண்றத கொஞ்சம் தவிர்த்துட்டா போதும். காசு இருந்தா அமௌண்ட் கட்டி வாங்குங்க, இல்லைன்னு சொன்னா அந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு விட்டுக்கோங்க.
ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபோனை ரொம்ப செக்யூராக சேஃபாக வச்சுக்கலாம். யார் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 90% யார் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்நெட் நம்ம ஃபோனை நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இதே அவ்வளோலாம் சேஃபாக நீங்கள் இருந்தாலும் இன்னும் ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைட்லேருந்து இவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும், ஹேக் ஆகாமல் தப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இருந்துச்சுன்னா டெல்டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.